ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிக்கி வஸ் இருந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாதிரி வினாவிடை பார்க்க போகிறோம். இது 1/4/2024 அன்று தினகரன் நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு. நடப்பு நிகழ்வுகள் தலைப்பின் கீழ் மாதிரி வினாவிடைகள் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்னிலெட் உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது? அக்னிலெட் உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது? ஆன்சர் அக்னிகுல் காஸ்மோஸ். செய்திகளில் பார்த்த ரக்கூன் ஸ்டீலர் என்றால் என்ன? ஆன்சர் மால்வர். பொறுத்துக ஸ்பேஸ் மிஷன் நாடுகள் ஜூஸ், பிரிட்டன், பக்கூடோ ஆர் ஜப்பான், வயோஜர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3-1-2. சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும். எஸ்எஸ்எல்வி 1100 கிலோகிராம் எடையுள்ள செயற்கை கோளை விண்ணில் செலுத்தும் திறன் கொண்டது. கூற்று 2, குலசேகரப்பட்டினத்தில் ஒரு பிரத்யோக ஏவுத்தளம் எஸ்எஸ்எல்விகளை கையாள உருவாக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 2 மட்டும் சரி. எஸ்எஸ்எல்வி 500 கிலோகிராம் எடையுள்ள செயற்கை கோள்களை விண்ணில் ஏவும் ஏவுகணை வாகனம். சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். கூற்று பிஎஸ்எல்வி சுற்றுப்பாதை பரிசோதனை தொகுதி போம் என்பது சுற்றுப்பாதையில் அறிவியல் சோதனைகளை செய்வதற்காக ஒரு சோதனை பணியாகும். ப்ராஜெக்ட் நேத்ரா என்பது விண்வெளி குப்பைகளை கண்டறிவதற்கான ஒரு எச்சரிக்கை அமைப்பு. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். R21 தடுப்பூசி சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியால் தயாரிக்கப்பட்டது. இது குறிப்பாக வடிவமைக்கப்பட்ட எம்ஆர்என்ஏ தடுப்பூசி. ஆன்சர் 1 மட்டும் சரி. கூற்று 23 தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது. காரணம் சந்திரயான் 1 வெற்றியை நினைவு கூறும் வகையில் இது கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் கூற்று என்பது உண்மை, ஆனால் காரணம் என்பது தவறு. சந்திரயான் 3 வெற்றியை நினைவு கூறும் வகையில் தேசிய விண்வெளி தினமாக 23 கொண்டாடப்படுகிறது. செய்திகளில் காணப்பட்ட ஆர்டிமிஷின் எந்த நோய்க்கு எதிரான மருந்துகளின் முக்கிய அங்கமாகும்? ஆன்சர் மலேரியா. கூற்று E20 எரிபொருள் சமீபத்தில் இந்திய பிரதமரால் பெங்களூரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் புதைப்படிவ எரிபொருளுடன் எத்தனால் கலப்பதனால் சுற்றுச்சூழலில் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க இயலும். ஆன்சர் கூற்று காரணம் 2 உண்மை, ஆனால் காரணம் என்பது கூற்றுவிற்கு சரியான விளக்கம். சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். கூற்று 1, சமீபத்தில் மத்திய அரசு குவாண்டம் தொழில்நுட்பம் பற்றிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. கூற்று 2, இது குவாண்டம் இயக்கவியலில் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சியை ஆதரிக்க தொடங்கப்பட்டது. கூற்று 3, பிரத்யோக குவாண்டம் திட்டத்தை கொண்ட முதல் நாடு இந்தியா. ஆன்சர் சரியான கூற்று 1 மற்றும் 2. குவாண்டம் திட்டத்தை கொண்ட நாடுகள் வந்து அமெரிக்கா, ஜப்பான், மற்ற நாடுகள் உள்ளன. முதல் நாடு இந்தியா அல்ல. LK99 செய்திகளில் காணப்படுகிறது இது என்ன? ஆன்சர் அறை வெப்பநிலை சூப்பர் கான்டாக்டிக் மெட்டீரியல். பின்வரும் எந்த நகரம் August 3, 2023 அன்று ஜீரோ ஷேடோ டே நிகழ்வை சந்தித்தது? ஆன்சர் ஹைதராபாத். கியூ பிளான் என்றால் என்ன? ஆன்சர் ஒரு கண்காணிப்பு படகு. இந்திய கடற்படை எந்த நாட்டுடன் சயித் தல்வார் என்ற இருதரப்பு பயிற்சியை நடத்தியது? ஆன்சர் சவுதி அரேபியா. நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் அதிகாரப்பூர்வமாக டேஷ் என மறுபெயரிடப்பட்டுள்ளது. ஆன்சர் பிரதம மந்திரி அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கம். முன்மொழியப்பட்ட கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நகரங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். Olympic 2024 பாரிஸ் பிரான்ஸ், Olympic 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா, Olympic 2032 பிரிஸ்பன் ஆஸ்திரேலியா, Olympic 2036 புதுடெல்லி இந்தியா. சரியான கூற்றுகளை கவனிக்கவும். இவற்றுள் சரியானது 1, 2, 3 மற்றும் சரி. Olympic 2036 யூரோப்பில் நடக்கவிருக்கும். பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வட்டியில்லா கடன்களை வழங்குவதன் மூலம் உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தரத்தையும் சந்தை அணுகலையும் மேம்படுத்துவதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் இந்தியா முழுவதும் உள்ள கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை உள்ளடக்கியது. மேலே உள்ள கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் இரண்டு மட்டும் சரி. பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் தொடர்பான கூற்றுகளில் கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தரத்தையும் சந்தை அணுகலையும் மேம்படுத்துவதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இரண்டு மட்டும் சரி. எந்த திட்டத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதை இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சமீபத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார்கள். எந்த திட்டத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதை இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சமீபத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார்கள்? ஆன்சர் பாரத் மாலா திட்டம். பின்வருணவற்றுள் எக்ஸ் நோய்க்கான சிறந்த விளக்கம் என்ன? ஆன்சர் உலகளாவிய தொற்று நோயை ஏற்படுத்தும் திறன் கொண்ட அறியப்படாத வைரஸ். பின்வருணவற்றுள் இந்தியாவின் முதல் முழுமையான மின் ஆளுமை மாநிலம் எது? ஆன்சர் கர்நாடகம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய பொருள் அம்சம் என்ன? இது மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்குகிறது. இது பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் இந்தியாவின் சட்டமன்ற அமைப்புகளில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கின்றது. இது ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகும் ஒதுக்கப்பட்ட இடங்களை சுழற்றுகிறது. மேலே உள்ள அனைத்தும் ஆன்சர் சரி. கேஆர்பி விரிவாக்கம் என்ன? ஆன்சர் கிசான் ரீன் போர்ட்டல். ஸ்வமித்வ திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிக்கும். இது மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் திட்டமாகும். இந்த திட்டம் கிராமப்புற இந்தியவருக்கு மட்டும் ஒருங்கிணைந்த சொத்து சரிபார்ப்பு வழிமுறையினை வழங்குகிறது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு, இரண்டும் சரி. சமீபத்தில் தொடங்கப்பட்ட 75/25 முயற்சி பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்ட 75 மில்லியன் மக்களை 2025 நிலையான சிகிச்சைக்கு உட்படுத்துதல். போஷான் பி பதாயி பி பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். இது கல்வி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டமாகும். 12 வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மொழியில் உயர்தர போதனைகள் தினசரி அடிப்படையில் வழங்கப்படும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் இரண்டு மட்டும் சரியானது. 12 வரை உள்ள குழந்தைகளுக்கு தாய்மொழியில் உயர்தர போதனைகள் தினசரி அடிப்படையில் வழங்கப்படும் என்பது சரி. இது வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால் தொடங்கப்பட்டது இத்திட்டம். போஷான் பி பதாய் பி. இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.